எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை இருக்குமாயின் பாராளுமன்றத்தை கலைக்கும் பிரேரணையை கொண்டு வரலாம். பிரதமர் தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் பரவும் வைரஸ் நோய், சுகாதார அமைச்சு மக்களுக்கு எச்சரிக்கை. பொது நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவது குறித்து பொது என பிரமுனவின் அறிவிப்பு. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பண்ணை விவகாரம், இருவர் கைது. வவுனியாவில் டிப்பருடன் மோதி பேருந்து விபத்து, 15 பேர் காயம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பூர்வீக வீட்டுக்கு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. அச்சுறுத்தும் தலைவர், ரணிலை கடுமையாக சாடிய சஜித். ரணிலின் சூழ்ச்சியே அதிகார பகிர்வு, அனுரகுமார வெளியிட்ட தகவல். கொழும்பில் குறிவைக்கப்படும் தமிழர்கள், பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம். கோட்டபாயாவை ஆட்சியில் அமர்த்தவே ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, சாந்திரிகா தெரிவிப்பு. சுற்றி வளைக்கப்பட்ட வீடு, கப்பல் மூலம் திருகோணமலைக்கு சென்ற கோட்டபாய, வெளியான உண்மைகள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நால்வருக்கு வகுப்பு தடை. வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டியை வலியுறுத்த முடிவு, சம்பந்தன் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம். அரசியல் அமைப்பின் பிரகாரம் 134 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு மக்களான இல்லை என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்க்கட்சிகளுக்கும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருக்குமாயின் பாராளுமன்றத்தை கலைக்கும் பிரேரணையை அவர்கள் தாராளமாக கொண்டு வரலாம். எந்த நிலையிலும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்பை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்கு அரசு செலவுகள் குறைக்கப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டு அரசு செலவுகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த காலங்களில் சமூக கட்டமைப்பில் காணப்பட்ட எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கான வரிசை யுகத்தை மறக்க முடியாது. ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டங்களை அரச கட்டமைப்புக்குள் சவால் விடுத்தது இவ்வாறான கடினமான சூழ்நிலைகளை ஒருபோதும் மறக்க முடியாது. ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீக்கரையாக்கப்பட்டது. பாதுகாப்பு தரப்பினரால் பாராளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பின் 21வது திருத்தம் ஊடாக சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்கவும் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பலப்படுத்தவும் விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் தேர்தல்களை பிற்போட்டவர்கள் தற்போது தேர்தல் உரிமை தொடர்பில் குரல் எழுப்புகிறார்கள். தேசிய தேர்தல் ஆணைக்குழுவை குற்றஞ்சாட்ட முடியாது. ஆணைக்குழு சுயாதீனமாக செயல்படுகின்றது. இருப்பினும் தேர்தல் முறைமை மற்றும் தேர்தல் தொடர்பான அதிகாரங்கள் பாராளுமன்றத்துக்கு உண்டு என பிரதமர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இந்த நாட்களில் இன்ஃப்ளூவன்சா போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் நோய் பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸுடன் ஒப்பிடுகையில் இந்த நோயினால் ஏற்படும் சிக்கல்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் ஒருவருக்கு இந்த நோய் பரவும் அபாயம் உள்ளதால் முறையான சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் போலவே இது இருமல் மற்றும் சளி ஆகியவற்றில் தொடங்கி நிமோனியா வரை மிக அரிதாக அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே முகக்கவசம் அணிவது மற்றும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வது போன்ற முறைகள் மூலம் இந்த நோயை குறைக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலைமை மோசமடைந்தால் மாத்திரமே வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் வேலை திட்டம் தொடர்பாக தமது கட்சிக்கு அறிவிக்குமாறு சிறிலங்கா பொது என பெருமுன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிறிலங்கா பொது என பெருமுனவுடன் இணைந்த முற்போக்கு தொழிற்சங்க கிளை சங்கத்தின் நற்காரியங்கள் வேலை திட்டத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்குகே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த தனியார் மயமாக்கல் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னர் உரிய விழிப்புணர்வு தேவை என அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராஞ்சி இளவன்குடா கடற்பரப்பில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பண்ணைகளை அகற்றுமாறு தெரிவித்து 55வது நாளாக கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களில் இருவரை ஜெயபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் எந்தவித அறிவித்தலும் இல்லாது பிடியாணையும் இன்றி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஜாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். 70 வயதுடைய மனதின் பத்திநாதன் மற்றும் 49 வயதுடைய கந்தையா மகேந்திரன் ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பவுனியா கனகராயன் குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். தங்காலையிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் எதிர்திசையில் வந்த டிப்பர் வாகனமும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி பவுனியா மற்றும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புள்ளிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாள் 26ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் பல்பெட்டி துறையிலுள்ள அவரது பூர்வீக வீட்டினை சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இராணுவத்தினர், போலீசார், புலனாய்வு பிரிவினர் பெருமளவில் குவிந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். அதேவேளை பல்பெட்டித்துறை தீருவில் பகுதியில் உள்ள மாவீரன் நினைவிடத்தை சிரமதானம் மூலம் துப்புரவு செய்ய இராணுவத்தினர் தடை விதித்தனர். இராணுவத்தினரின் தடைகளை மீறி துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது துப்புரவு பணிகளை மேற்கொண்டவர்களை இராணுவத்தினர் ஒளிப்படங்கள் எடுத்து அச்சுறுத்தும் பாணியில் ஈடுபட்டதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது. பொருளாதார குற்றவாளிகளை பாதுகாக்கும் மற்றும் மக்களை அச்சுறுத்தும் தலைவர் என ஜனாதிபதியை விளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியின் நேற்றைய பாராளுமன்ற உரையை கடுமையாக சாடியுள்ளார். 2வது அறகலைய போராட்டத்தினை மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியினையும் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி இராணுவ ரீதியாக ஒடுக்கப் போவதாக தெரிவித்த ஜனாதிபதியின் கூற்றை எதிர்க்கட்சித் தலைவர் கண்டித்துள்ளார். ஜனாதிபதியின் இந்த அறிக்கையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், ராஜபக்சக்கள் மக்கள் போராட்டத்தால் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி இவ்வாறான தன்னிச்சையான கருத்துக்களை வெளியிடுவதை குறிப்பிட்டுள்ளார். அரகலையா போராட்டத்தினால் குடிமக்களால் மேற்கொள்ளப்பட்டது. எதிர்கால போராட்டங்களும் குடிமக்களால் தான் மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில் அந்த குடிமக்களை ஒடுக்குவேன் என ஜனாதிபதி கூறியுள்ளார். எனினும் பின்கதவு வழியாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி சில மாதங்களுக்கு முன் நடந்த அரசியல் மாற்றத்தை திரும்பி பார்க்க வேண்டும். இதுபோன்ற ஆவேசமான மற்றும் நகைச்சுவையான கூற்றுக்களை பொதுமக்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் என சஜித் பிரேமதாசா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் மனங்களை வெற்றி கொள்ளும் ஒரு சூழ்ச்சியையே ரணில் விக்ரமசிங்கே அதிகார பகிர்வு விடயத்தினூடாக முன்னெடுக்க முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தமிழ் புத்திஜீவிகளை சந்தித்து கலந்துரையாடல்கள் நடத்திய போது ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைக்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் என அனுரகுமார சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசியலமைப்பு 13வது திருத்தத்தினூடாக உரிய அதிகார பகிர்வு கிடைக்காது என்பதனால் அதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். சபை முறைமை உள்ளிட்ட 13வது திருத்தத்தை தமிழ் மக்கள் போராட்டத்தினூடாக பெற்றுக் கொண்டமையினால் அதனை நிறைவேற்றுவதில் தமக்கு இணக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் போராட்டத்தினால் இந்த உரிமையை பெற்றுக்கொண்டுள்ளமையினால் அது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அதனூடாக உரிய தீர்வு கிடைக்காது என்பது தமது நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் வாழும் தமிழ் மக்களை குறிவைத்து போலீசார் மேற்கொள்ளும் பதிவு செய்யும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டுமென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இதன்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசனுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு போலீஸ்துறை அமைச்சர் திரன் அலசுக்கும் இடையில் சபையில் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது. கொழும்பில் தமிழர்களை குறிவைத்து இன்னமும் ஆங்காங்கே போலீஸ் பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்றது. எனது மக்கள் என்னிடம் முறைப்பாடு செய்கிறார்கள். அவர்கள் என்னிடம் தான் கூறுவார்கள். நான் தான் அவர்களின் பிரதிநிதி. எனது மக்கள் என்னை பாராளுமன்றம் அனுப்பியது தேங்காய் தீர்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொழும்பு நகரில் வீடு வீடாக சென்று போலீசார் தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்கிறார்கள். இது பற்றி ஜனாதிபதிக்கு கூறியுள்ளேன். துறைசார் அமைச்சர் உங்களுக்கு கூறியுள்ளேன். போலீஸ் மா அதிபருக்கு தெரிவித்துள்ளேன். போலீஸ் ஆணைக்குழு தலைவருக்கு கூறியுள்ளேன். அவர் இன்று இருக்கின்றாரா தெரியவில்லை, அல்லது யாரையாவது வரவேற்க விமான நிலையத்துக்கு சென்று விட்டாரா தெரியவில்லை. கொழும்பு பிரதேசத்தில் பதிவு செய்வது தொடர்பாக என்னுடன் நீங்கள் கதைத்தீர்கள். அது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதாக நான் தெரிவித்தேன். வெளியிலிருந்து வந்திருப்பவர்கள் யாராவது இருந்தால் பதிவு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என பாதுகாப்பு அமைச்சர் இதன்போது பதிலளித்தார். இது யுத்தத்துக்கு முன்பிருந்து இடம்பெறும் நடவடிக்கையாகும். இதன் மூலம் வெளிப்பிரதேசத்தில் குற்றம் ஒன்றை செய்து கொழும்பில் தங்கி இருக்கின்றார்களா என கண்டுபிடிக்கவே மேற்கொள்கின்றோம்.
அத்துடன் போலீஸ் பதிவு செய்யும் நடவடிக்கை கொழும்பில் மாத்திரம் மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்று அல்ல. அதேபோன்று தமிழ் மக்களின் வீடுகளை மாத்திரம் தெரிவு செய்து மேற்கொள்வதல்ல. அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ், சிங்கள, முஸ்லீம் என அனைத்து வீடுகளிலும் உள்ளவர்களும் பதிவு செய்யப்படுகிறார்கள். இது சாதாரண விடயமாக மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தவறாக திசை திருப்ப வேண்டாம் என்றாலும் இதில் ஏதாவது தவறு இடம்பெறுமாக இருந்தால், நீங்கள் தெரிவிப்பது உண்மையாக இருந்தால் அது தொடர்பாக நான் மீண்டும் தேடி பார்த்து உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியில் அமர்த்தவே உயிர்த்த நாயுடு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த நாயுடு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பொறுப்பேற்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றம் விரைவில் தீர்மானம் எடுக்கும் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கைப்பற்றிக் கொள்ள ராஜபக்சக்கள் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மொட்டு கட்சியினால் வெற்றியிட்ட முடியாது எனவும் அதனால் சுதந்திர கட்சியை கைப்பற்ற ராஜபக்ச தரப்பு முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்ச்சிக்கு மைத்ரிபால சிறிசேன உடந்தையாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக கோட்டபய ராஜபக்ச பதவி வகித்த காலத்தில் அவர் போராட்டத்துக்கு முகம் கொடுக்க நேரிட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் மிரிகானாவில் உள்ள அவரது வீட்டை சுற்றி வளைத்து ஆரம்பித்த போராட்டம் ஜனாதிபதி செயலகத்தை கைப்பற்றும் நிலைமைக்கு போனது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியும் பதவி விலக நேரிட்டது. அன்று அவர் நாட்டை விட்டு போயிருக்காவிட்டால் அவர் இப்போது உயிருடன் இருந்திருக்க மாட்டார். அன்று அவர் கப்பல் மூலம் திருகோணமலைக்கு போயிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடத்தில் மாணவர்களிடையே இடம்பெற்ற கைகலப்பு தொடர்பில் 4 மாணவர்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி கிழக்கு கலாசாலை வீதியில் கடந்த 21 திங்கட்கிழமை மாலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீட சிரேஷ்ட மாணவர்களுக்கும் புதுமுக மாணவர்களுக்கும் இடையில் கைகலப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவத்தின் போது சிரேஷ்ட மாணவர்களால் புதுமுக மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து பல்கலைக்கழக நடைமுறைகளுக்கு அமைவாக இடம்பெற்ற ஆரம்பகட்ட விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட 3 சிரேஷ்ட மாணவனுக்கும் 1 புதுமுக மாணவர்களுக்கும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சுதந்திரமான விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அடையாளம் காணப்பட்ட 4 மாணவர்களையும் மறு அறிவித்தல் வரை பல்கலைக்கழகத்தின் அனைத்து பகுதிகளுக்குள்ளும் நுழைவதற்கான தடை விதிக்கப்படுவதுடன் கல்வி மற்றும் பல்கலைக்கழகம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடாதிபதி பேராசிரியர் ப. நிமலதாசன் அறிவித்துள்ளார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டிசம்பரில் அழைக்கும் கூட்டத்துக்கு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்துக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்த வேண்டுமென்று நேற்று கூட்டமைப்பு தலைவர் ரா. சம்பந்தன் தலைமையில் அவரது வீட்டில் கூடிய கூட்டமைப்பு பாராளுமன்ற குழு தீர்மானித்துள்ளது. நீண்ட காலத்தின் பின்னர் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு சம்பந்தன் தலைமையில் நேற்று மாலை கூடிய போது கூட்டம் சுமூகமாகவும் இணக்கமாகவும் இடம்பெற்றதாக கூட்டமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களோடு நாளை மாலை சம்பந்தனின் இல்லத்தில் இடம்பெறவிருக்கும் கூட்டத்தில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாவரும் பங்கு பெற்று அழைக்கப்படுவார்கள் என நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தீர்வு முயற்சிகளுக்கான பேச்சு தொடர்பாக இப்போது ஏற்பட்டுள்ள களச்சூழல் குறித்து நேற்றைய கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்வு பேச்சு முயற்சியில் ஆரம்பத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்துக்கு சமஷ்டி தீர்வு என்ற அதிகாரப் பகிர்வு விடயத்தை ஒன்றுபட்டு நின்று வலியுறுத்துவது எனவும் பின்னர் நிலைமைகளுக்கேற்ப விடயங்களை கூடி கதைத்து பரிசீலித்து தீர்மானங்களை எடுப்பதெனவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.